தேவர் குருபூஜைக்கு தங்க கவசத்தை எடுத்துச் செல்லும் உரிமை கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு வைத்த கோரிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரித்த நீதிபதி பவானி சுப்பராயன் பிறப்பித்துள்ள உத்தரவில் ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிட பொறுப்பாளர் இருவரும் சேர்ந்து வங்கியிலிருந்து பெற்று மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்கு ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தமது உத்தரவில் தெரிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அதிமுக சார்பில் வழங்கப்பட்ட 13 கிலோ தங்க கவசத்தை வங்கியிலிருந்து எடுத்துச் செல்லும் அதிகாரத்தை வழங்கக் கோரி எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் இதே அதிகாரத்துக்கு உரிமை கோரி ஓ பன்னீர்செல்வமும் இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இரு தரப்பிலும் ஒருவருக்கொருவர் வாதங்களை முன்வைத்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஓ பன்னீர்செல்வத்தின் இடையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டதோடு எடப்பாடி பழனிசாமி தரப்பின் கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.